ஐசிசி திரும்பவும் ஒரு தடவை சச்சினை சீண்டிருக்காங்க. இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ் காலத்தை தாண்டிய சிறந்த வீரர்னு திரும்பவும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கருத்தோட மட்டும் நிறுத்திக்காம பென் ஸ்டோக்ஸோட சச்சின் இருக்கிற புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு. சச்சினை அவமானப்படுத்துகிற வகையில் இந்த மாதிரி கருத்தை ஏன் ஐசிசி திரும்ப திரும்ப சொல்லுதுன்னு ரசிகர்கள் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. மொத தடவையாக வேர்ல்டு கப் தொடரோட இறுதிப் போட்டியப்போ பென் ஸ்டோக்ஸ் அபாரமான ஆட்டத்தால் இங்கிலாந்து டீம் தோல்வியிலேருந்து தப்பிச்சாங்க. இங்கிலாந்து டீம் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. அப்போ சச்சின் பென் ஸ்டோக்ஸுக்கு ஆட்டநாயகன் விருது கொடுத்தாரு. அந்த புகைப்படத்தை போட்டு எந்த காலத்திலும் சிறந்த வீரரோட சச்சின் இருக்காருன்னு குறிப்பிட்டிருந்தது ஐசிசி. அப்போதே அந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. இந்திய ரசிகர்கள் ஐசிசியை வறுத்தெடுத்தாங்க. இந்த நிலைமையில ஆஷஸ் மூணாவது டெஸ்ட்ல பென் ஸ்டோக்ஸ் ஆடிய வெறியாட்டத்தால இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. நம்பவே முடியாத அளவுக்கு ஜெயிச்சாங்க இங்கிலாந்து. அதனால அந்த பழைய புகைப்படத்தை திரும்பவும் குறிப்பிட்டு நாங்க தான் முன்னாடியே சொன்னல அப்படின்னு ஐசிசி சொல்லியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கரோட ஒப்பிட்டா ஆல்ரவுண்டரா கூட பென் ஸ்டோக்ஸ் கால் கிணறு கூட தாண மாட்டாரு. இதுதான் உண்மை. பென் ஸ்டோக்ஸுடைய டெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் 35, ஓடிஐ பேட்டிங் ஆவரேஜ் 40. அதே மாதிரி அவர் 55 டெஸ்ட்டுகளில் 135 விக்கெட்ஸும் 95 ஓடிஐ மேட்சஸில் 70 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சச்சின் எடுத்த ரன்கள், அடித்த சதங்கள் எல்லாமே இன்னும் பெரிய சாதனைகளாக இருக்கு. விராட் கோலி மட்டுமே சச்சின் டெண்டுல்கரை நெருங்குவார்னு சொல்லப்படுது. இதில் கூட கோலி மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. பல வசதிகளும் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான இருக்கிற சூழல் நிலவுற இந்த காலத்தில் தான் ரன் அடிக்கிறார் கோலின்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே சச்சின் ரன் மிஷினாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பென் ஸ்டோக்ஸ் பெரிய சர்ச்சையிலெல்லாம் சிக்கியிருக்காரு. 2 வருஷங்களுக்கு முன்னாடி மேட்ச்சில் தோத்ததால மது அருந்திட்டு தெருவில் தகராறு செஞ்சிருக்காரு. தகராறு செஞ்சதோட மட்டும் இல்லாமல் ஒருத்தரை பலமாக தாக்கியிருக்காரு. அதில் குற்றச்சாட்டப்பட்டு அதிலிருந்து தப்பி வந்தார். அப்படிப்பட்ட பென் ஸ்டோக்ஸ் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லையும் ஒரு ஆஷஸ் டெஸ்ட்டில் சிறப்பான இன்னிங்ஸ் ஆடினதால மட்டுமே காலம் தாண்டிய சிறந்த வீரர் ஆகிவிட முடியுமான்னு கேட்டு ரசிகர்கள் பொங்கி எழுறாங்க. அது சம்மந்தமான சில ட்வீட்ஸை பார்த்துடலாம். பென் ஸ்டோக்ஸ் இப்போ நடந்து வர ஆஷஸ் சீரீஸில் கூட சிறந்தவர் இல்லை. ஸ்மித்து தான் சிறந்த வீரர்னு சுட்டி காட்டி ஐசிசி அசிங்கப்படுத்திருக்கார் ஒரு நெட்டிசன். வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லையும் ஆஷஸ் சீரீஸ்லையும் மோசமான அம்பையர் முடிவுகளால் தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. அந்த மேட்சஸில் ஜெயிக்காமல் போயிருந்தா பென் ஸ்டோக்ஸ் ஆட்டம் சிறந்த இன்னிங்ஸ்ன்றதோடு நின்றுக்கும் அப்படின்னு இருக்காரு ஒரு நெட்டிசன். 90களில் சச்சின் தனியால் இந்தியன் டீமை தோலில் தாங்கினார். அப்போது அதை பற்றி பேச ட்விட்டர் இல்லை. சச்சின் எத்தனையோ மேட்சஸை டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நெட்டிசன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புவோம்னு நினைக்காதீங்க. சச்சின் தான் எப்போதுமே சிறந்த கிரிக்கெட் வீரர். மற்றவங்களாம் அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான், புரியுதா அப்படின்னு நெத்தி போட்டாடிச்சு சொல்லியிருக்காரு ஒரு நெட்டிசன். சச்சின் அடித்த ரன்கள் மற்றும் பேட்டிங் ஆவரேஜோட பென் ஸ்டோக்ஸுடைய ரன்களையும் ஆவரேஜும் ஒப்பிட்டிருக்காரு. செஞ்சுரி பற்றி பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லி அதிர விட்டுருக்காரு இந்த ரசிகர். நெட்டிசன்ஸ்லாம் தங்களுடைய கருத்தை சொல்லிட்டாங்க. சச்சினை பற்றியான ஐசிசியோட கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.